சீதாராமனி நிருவரமே அமைதி. ஏன் அனைவரும் அமைதியாக இருக்கின்றீர்கள்? என்னை ஸ்ரீராமரிடமிருந்து காப்பாற்றும் உபாயம் தெரியவில்லையா? அறிஞர்களாக விளங்கும் தமக்கு என் அவஸ்தையை போக்கும் வழி தோன்றவில்லையா? மகாமந்திரி, ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள்? மகாராஜா, அயோத்தியின் அதிபதி ஸ்ரீராமர் இதுவரை தோல்வி என்பதையே சந்தித்ததில்லை. கரண் திரிசரன் முதல் ராவணன் கும்பகர்ணன் வரை அனைத்து அரக்கர்களையும் பரலோகம் அனுப்பியுள்ளார். அவர் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்ற எவராலும் முடியாது. அப்படியென்றால் அவருடைய முடிவால் வாழ்வின் முடிவை நான் சந்திக்க வேண்டுமா? குருதேவரே, தாம் எனது குலகுரு அல்லவா, எனக்கு வழிகாட்டுங்கள். அரசே, இறைவன் எடுத்த தீர்மானத்தினை எவராலும் மாற்றியமைக்க இயலாது. என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இருவிழிகளுக்கும் அருள் வழியினை காட்ட வல்லவர் தாங்கள். ஆகையால்தான் குருவினை இறைவனுக்கு சமமானவர் என்கிறார்கள். என் உயிர்காக்கும் வழியை தாம் தான் எடுத்துரைக்க வேண்டும். மகாராஜா, ஒரு உபாயம் உள்ளது. பரமசிவ பக்தரான மகரிஷி துர்வாசர் ஈசனை நினைத்து கானகத்தில் தவம் செய்ய உள்ளார். அவரிடம் தாம் ஒருவேளை சரணடைந்தால் உருவான சிக்கலில் இருந்து அவர் தங்களை காப்பாற்றுவார். மகரிஷி துர்வாசரா? காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மகிமை நிறைந்தவர், அனைத்தையும் அறிந்தவர். தம்மால் தான் என்னை ரட்சிக்க இயலும். என்னை காப்பாற்றுங்கள் மகரிஷி, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். முருகனே, அறிவற்ற காசியின் அரசனே, என்ன யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? அவனியில் பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கி மேலும் மேலும் அவர்களை பாவம் செய்ய தூண்டுபவன் அல்லனா? அதள பாதாளத்தில் மறைந்திருக்கும் பாவிகளை இழுத்து வந்து தண்டனை வழங்கும் சக்தி படைத்தவன். நீ செய்திருப்பது மாபெரும் பாவம். நீ மகரிஷி விஸ்வாமித்திரர் என்னும் மாமுனிவரை அவமதித்திருக்கிறாய். தவறு செய்துவிட்டேன் குருதேவா, தவறு செய்துவிட்டேன். எனது கண் முன்னால் இருந்து விலகி சென்று விடு பாவியே. இல்லை எனில் ராமனுக்கு முன்பாக உன்னை எனது சாபத்தின் பலம் கொண்டு பரலோகம் அனுப்பி வைத்து விடுவேன். சென்று விடு இங்கிருந்து. ராமா, தர்மம் தழைக்க தனுசெடுத்து புறப்பட்டுள்ளாய்.
விஜயி பவ. ராமா, தர்மத்தின் மறு உருவம் ஆவாய் நீ. உன்னால் நிறைவேற்றப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் அகிலத்திற்கு நன்மையை விளைவிக்க வல்லது. நீதியை நிலைநாட்டும் சக்தியை பெற்றவன் நீ. லக்ஷ்மணா, அனைவரின் ஆசியை பெற்று அனுமனோடு புறப்படுகிறேன். நான் திரும்பி வரும் வரையில் அயோத்தியை காத்தருள்வாயாக. வணக்கம் அரசே. வணக்கம். ஒற்றனே, நீ கொண்டு வந்த செய்தியை கூறு. ஆகட்டும் அரசே. மகாராஜா, மிகவும் முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. காசியின் அரசன் தன் நகரத்தை விட்டு வனத்தில் சென்று மறைந்திருக்கிறாராம். அவருடைய இருப்பிடம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை. காசியின் அரசன் இந்த அகிலத்தை விட்டு வானலகம் சென்று மறைந்து வாழ்ந்தாலும் அவனுக்கு தண்டனையை நான் நிச்சயம் வழங்குவேன். இந்த அயோத்தியை ஆள்பவரின் வாக்குறுதி இது. அவன் தர்மத்தின் ரட்சகனாவான், அவன் பித்ருகளை மதித்திடுவானே. சென்ற ராம பகவானுடன் விரஹனுமானும் நல்ல தர்மத்தை பாலனம் செய்ய. நீ சொல்வீர் ஜெய ஸ்ரீராம், நீ சொல்வீர் ஜெய ஸ்ரீராம், நீ சொல்வீர் ஜெய ஹனுமான், நீ சொல்வீர் ஜெய ஹனுமான். பகவானிடம் மறைந்திட போமோ, பழி தீர்த்திடும் விதி அதன் வேகம். உயர் குரு நிந்தனை செய்தான் அரசனை. தேவரிஷி நாரதரே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். காசியின் அரசரே, நான் மிகவும் வருத்தம் கொண்டேன். எம்மால் தானே இன்னல் தமக்கு ஏற்பட்டது. தம்மை இந்த சிக்கலில் இருந்து காப்பாற்ற ஒரு ரூபாயும் கூட தோன்றவில்லையே. நல்லது தேவரிஷி, என் முடிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீராமரின் கரம் கொண்டு இறக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? தாம் வீணாக கவலை கொள்ள தேவையில்லை. ஸ்ரீராமர் தொடுக்கும் அம்பை அரவணைக்க நிமிர்ந்த நெஞ்சோடு செல்கிறேன். என் மனதின் எண்ணம் நிறைவேறுவதற்கு ஆசி வழங்குங்கள் தேவரிஷி. இதில் அவசரம் கூடாது, நில்லுங்கள். காசியின் அரசரை, தாம் இறக்கும் அளவு தவறிழைக்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு உபாயம்தான் உள்ளது. அதன் மூலம் தாம் தப்பித்து விடலாம். தாம் தமது உயிரை ரட்சிக்க இந்த க்ஷணமே அனுமனை பெற்றவளான அஞ்சனா தேவியிடம் அபயம் கேளுங்கள். அவள் தம்மை ஆசீர்வதித்து விட்டாள் என்றால் ஒருவராலும் தமது உயிரை பறிப்பதற்கு இயலாது. இருப்பினும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அனுமனை பெற்றவளிடமிருந்து தமக்கு ஆசி கிடைக்கின்ற வரை ராமர் எனும் பெயரை மறந்தும் அவரிடம் உரைத்து விடாதீர்கள். நல்லது தேவரிஷி, நல்வழி காட்டியதற்கு மிகவும் நன்றி. புறப்படுகிறேன். அஞ்சனா தேவியே, என்னை காத்தருளும். நாராயண நாராயண. பணிகிறேன் மாதா. தாம் யார், என்ன வேண்டும் தமக்கு? மாதா, நான் காசியின் அரசனாவேன். என் சங்கடம் விலக தங்களிடம் வந்துள்ளேன். எனக்கு தாம் தான் அபயம் வழங்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள், தங்களுக்கு நான் அபயம் வழங்குவதா? வழங்க வல்லவர் தாம் ஒருவர்தான்.
என் இன்னுயிரை காப்பாற்றும்படி சரணடைந்து விட்டேன். தாம் அபயம் வழங்கினால் என் உயிர் பயமானது நீங்கிவிடும் தாயே. உங்களை கொல்ல யார் வருகிறார்கள்? அவர் யாரென்றாவது கூறுங்கள். விரிவாக கூறுகிறேன் தாயே. ஆனால் முதலில் எனக்கு அபயம் தாருங்கள். தங்களை மாய்க்க வருபவர் யார் என்று அறியாமல் எவ்வாறு தமக்கு என்னால் அபயம் வழங்க இயலும்? மாதா, நிர்கதியில் சரணடைந்தவர்களையும் பயத்தில் அபயம் தேடி வந்தவர்களையும் அரவணைத்து காத்தருள்வதுதானே நம்முடைய பாரம்பரியம். தங்களை இங்கு கண்ட மாத்திரத்தில் தங்களிடம் அபயம் தேடி வந்தேன். மாதா, சிறந்தவரான தமக்கு எனக்கு அபயம் அளிப்பதில் விருப்பமில்லை போல் தெரிகிறது. மன்னியுங்கள் தாய், இப்போது இங்கிருந்து நான் புறப்படுகிறேன். சற்று நில்லுங்கள், நான் தங்களுக்கு அபயம் வழங்குகிறேன். இப்போது கூறுங்கள், தங்களை விரட்டுவது யார்? அயோத்தியின் அதிபதியான ஸ்ரீராமர் அவர்கள். வருவது ஸ்ரீராமரா? துஷ்டனே, நீ என்னை ஏமாற்றி பார்க்கிறாயா? ராமரிடமிருந்து நான் உன்னை எவ்வாறு காப்பாற்றுவேன்? அவனியாளும் ராமருக்கு ஈடு உண்ட அகிலத்தில் அவரது பலத்தையும் பராக்கிரமத்தையும் வெல்வதற்கு பூமியில் யார் இருக்கிறார்கள்? உடனே சென்றுவிடு இங்கிருந்து. செய்த தவறை இதுவரை நீ கூறவில்லையே. ஸ்ரீராமருக்கு மரியாதை செலுத்துவதற்காக அவர் ராஜசபைக்கு சென்றேன். ஆனால் அவையில் அமர்ந்திருந்த ராஜரிஷி விஸ்வாமித்திரரை நான் கவனிக்கவில்லை. ஸ்ரீராமர் இத்தவறுக்கு தண்டனை வழங்க வில்லேந்தி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். என்னை ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தில் இப்போது நீ ஆழ்த்திவிட்டாய். எனது புதல்வனான ஆஞ்சநேயன் தன் வாழ்வுள்ள வரை தான் ராமசேவகன் என்று சங்கல்பம் செய்துள்ளான். அப்படிப்பட்ட ராமரிடமிருந்து எவ்வாறு நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பினாய்? ஸ்ரீராமர் தொடுக்கும் அம்பிலிருந்து நான் எவ்வாறு காப்பாற்ற இயலும்? நான் கொடுத்த வாக்கிலிருந்து என்னை விடுவித்துவிடு, என்னை மன்னித்துவிடு. கொடுத்த வாக்கிலிருந்து தவறலாமா? என்னை தாம் தான் ரட்சிக்க வேண்டும். நல்லது, நீ குடிலுக்கு சென்று ஓய்வெடுப்பாயாக. நான் இதற்கு ஒரு நல் வழியை யோசிக்கிறேன். அஞ்சனா தேவி தாய், நீ டூடி வாழ வேண்டும். மகனே அனுமான், ஆஞ்சநேயா, எங்கிருக்கிறாய் மகனே? இங்கு விரைந்து வா, எனக்கு உனது உதவி தேவைப்படுகிறது மகனே. ஆஞ்சநேயா. தாயே, அனுமான், இவ்விடம் கேட்கும் குரல் யாருடையது? பிரபு, என் தாய் என்னை அழைக்கிறார்கள். ஏன் பிறகு தாமதித்துக் கொண்டிருக்கிறாய்? விரைந்து புறப்படு. பிரபு, தாம் வந்த வேலை இன்னும் முடிவடையவில்லை. இதை பாதியிலேயே விட்டுவிட்டு நான் எவ்வாறு செல்வேன்? அனுமான், பரந்த அவனியில் தாயை விட சிறந்தவர் வேறொருவர் இல்லை. அப்படிப்பட்ட தாயுடைய குரல் கேட்ட பிறகும் நீ செல்லாமல் இருப்பது பாவம் அல்லவா? இயலாது பிரபு, தம்மை விட்டு என்னால் எங்கும் செல்ல இயலாது. தம் பாதங்களில் இருப்பது பாவம் என்றால் அதை நான் ஏற்க தயாராக உள்ளேன். நீ இப்போது உன் தாயிடம் செல்லவில்லை என்றால் நாளை என்னுடைய பாதம் பணியும் அனைவருமே பாவம் செய்தவர்களாகி விடுவார்கள் அல்லவா? எங்கிருக்கிறாய் மகனே? விரைந்து வா. அனுமான், உன்னை பெற்றவளின் மனம் பதறக்கூடாது. இது என்னுடைய ஆணை, புறப்படு. உத்தரவு பிரபு. அரசே, சற்று தைரியமாக இருங்கள். ஒரு மனிதனுடைய வீரத்திற்கு தைரியம்தான் முதல் அணிகலன். உண்மைதான்,
தங்கள் மகன் அனுமான் இன்னும் ஏன் இங்கு வந்து சேரவில்லை? அவன் விரைந்து வந்து விடுவான். என் புதல்வன் அனுமான் தாயின் குரல் கேட்ட பிறகு வராதிருப்பானா? அவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் வருகின்ற நேரத்தில் தாம் அவன் முன் நின்றால் பிரச்சனை நேர வாய்ப்பிருக்கிறது. ஆகையினால் தாம் அறைக்குள் சென்று அமருங்கள். உங்களை என் குரல் கொண்டு அழைக்கும் வரையில் வெளியே வராதீர்கள். தங்கள் ஆணைப்படியே ஆகட்டும். வணக்கம் தாயே, என்னை அழைத்தீர்களா? நீடூழி வாழ்வாயாக. தாம் ஏன் என்னை அழைத்தீர்கள் தாயே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே. எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதை நான் கூறுவதற்கு முன் நீ வாக்கு தர வேண்டும். நான் கூறுவது எதுவாயினும் நீ அதை ஏற்க வேண்டும். இதுவரை என்றாவது நான் தங்கள் வார்த்தையை கேட்காமல் அதை மீறி இருக்கிறேனா தாயே? தங்களது எண்ணம் எனக்கு ஆணையாகும். இன்று வரை இவ்வாறே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதை நான் அறிவேன் மகனே. இருப்பினும் உனது வாக்குறுதி எனக்கு அவசியமாகிறது. மிகவும் விசித்திரமாக உள்ளது தாயே. என்னிடம் இதுவரை தாம் இவ்வாறு பேசியதில்லை. இருப்பினும் தாம் கேட்ட காரணத்தால் நான் வாக்குறுதி வழங்குகிறேன். எவ்வாறு கூறுகிறீர்களோ அவ்வாறே நான் நடப்பேன். ஆத்திரம் கொள்ளாத, அமைதியாக இரு. எதுவும் பேசாதே. அரசே, வெளியே வாருங்கள். நீயா? இவர் காசியின் அரசர். நான் இவனை நன்கறிவேன். எனது பிரபு இவனை வதம் செய்து தண்டிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தாம் என்னை அழைக்கும் போது நாங்கள் இவனைத்தான் தேடிக்கொண்டிருந்தோம். நான் இப்பொழுதே சென்று பிரபுவிடம் விஷயத்தை கூறிவிட்டு வருகிறேன். தாய், நான் உன்னிடம் என்ன கூறினேன்? ஆத்திரம் கொள்ளக்கூடாது என்றேன் அல்லவா? அது சரி தாயே, இவன் இங்க என்ன செய்கிறான்? நான் இவருக்கு அபயம் அளித்திருக்கிறேன். ஸ்ரீராமரிடமிருந்து காப்பதாக வாக்களித்து விட்டேன். இவருக்கு கொடுத்த அந்த வாக்கினை நீ துணை நின்று காக்க வேண்டும். வணக்கம் மாதா, தாம் என்னை அழைத்தீர்களா? நீடூழி வாழ்வாயாக. இதுவரை என்றாவது நான் தங்கள் வார்த்தையை கேட்காமல் அதை மீறி இருக்கிறேனா தாயே? தங்களது எண்ணம் எனக்கு ஆணையாகும். இன்று வரை இவ்வாறுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அரசே, வெளியே வாருங்கள். நீயா? நீயா? இவன் இங்க என்ன செய்கிறான்? நான் இவருக்கு அபயம் அளித்திருக்கிறேன். ஸ்ரீராமரிடமிருந்து காப்பதாக வாக்களித்து விட்டேன். இவருக்கு கொடுத்த அந்த வாக்கினை நீ துணை நின்று காக்க வேண்டும். என்ன கூறுகிறீர்கள் தாயே? என்னால் அவ்வாறு செய்ய இயலாது. அது நிறைவேறாத விஷயம். வாக்கினை மறந்து விட்டாயா?
என்னுடைய ஆணை என்னவோ அதன்படி நீ நடக்க வேண்டும். உண்மைதான் தாயே, அவ்வாறு நான் செய்தால் என் பிரபுவின் எண்ணம் ஈடேறாதல்லவா? எனது பிரபுவிற்கு என்னை துரோகம் செய் என்று கூறுகிறீர்களா? அது பற்றி அறியேன், ஆனால் என்னிடம் தந்த வாக்கினை நீ நிறைவேற்றியே தீர வேண்டும். என் தாயிடம் அபயம் கேட்டு பிரபுவிடம் இருந்து தப்பிக்க எண்ணுகிறாயா? தாய்க்கும் மகனுக்கும் இடையில் பிளவினை உருவாக்கி சதித்திட்டம் தீட்ட உனக்கு வெட்கமாக இல்லை? உண்மையில் நீ வீரன் என்றால் பிரபுவுடன் யுத்த களத்தில் போர் புரிவாயாக. நிறுத்து வாயு மைந்தா! இங்கு அபயம் தேடி வந்தவரை அவமதிக்கும் அதிகாரம் உனக்கில்லை. என்னை காப்பாற்று ஆஞ்சனையா, வாழ்வெல்லாம் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். அரசே, தாம் அறியாதது இல்லை, சூரியனும் சந்திரனும் கூட இடம் மாறலாம், ஆனால் ஸ்ரீராமர் வார்த்தை மாற மாட்டார். நானே நினைத்தாலும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. தாம் எண்ணினால் அனைத்தும் நடக்கும். என்னை காப்பாற்றுங்கள். அரசே, யாராலும் தம் மரணத்தை தடுக்க இயலாது. பிறகு ஏன் என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள்? தம்முடைய தவறுக்கு பரிகாரம் இதுதான். தாம் பக்தி மனதோடு பிரபு தரும் தண்டனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பவித்திரமான கரங்களால் மரணத்தை தழுவுவது முக்தி பெறுவதற்கு இணையாகும். உன்னுடைய உபதேசம் தேவையில்லை, உபாயத்தை இவருக்கு கூறு. என்னை மன்னித்து விடுங்கள். தங்கள் ஆணையை ஏற்று பிரபுவிற்கு என்னால் துரோகம் செய்ய இயலாது. இவர் மடியத்தான் வேண்டும். இந்த அறிவுரை வழங்குவதற்காக இங்கு வந்தாய்? நீ உனது தாயின் வார்த்தையை மதிக்க தவறுகிறாய். என் மகனான உனக்கு இது தவறென்று தோன்றவில்லை? தாயே, ஸ்ரீராமர் என் உயிரினும் மேலானவர். என் இரத்த நாளங்களில் எல்லாம் ராமர் எனும் நாமமே உறைந்துள்ளது. என்னிடம் தாங்கள் வானத்தை பிள என்று ஆணையிடுங்கள். எனக்கு தாங்கள் பூமியின் சுழற்சியை நிறுத்து என்று கட்டளையிடுங்கள். அனைத்து ஆணையும் நான் ஏற்கிறேன். ஆனால் தாயே, என் பிரபுவிற்கு மட்டும் துரோகம் செய் என்று கூறாதீர்கள். அது மட்டும் என்னால் செய்ய இயலாது. என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, மன்னித்து விடுங்கள். விபரீத பரிச்சயம் அனுமர்க்கு சூழ்நிலை சங்கடமானது. ஒரு பக்கம் பார்த்தால் ராம பிரபுவாம், மறுபக்கம் இருப்பதோ அஞ்சனை மாதா. இருவரும் இவருக்கு அன்பர்கள் அன்றோ? இருவரும் இவருக்கு அன்பர்கள் அன்றோ? இருவருமே சரி நிகர் சமமே. ராமரின் பக்தியில் அன்னையின் சொல்லை மறுத்து சென்றார், சாந்தி இழந்தார். அன்னையின் சொல்லையும் மீறி நடந்ததால் அனுமனும் இழந்தார் சாந்தி தனையே. ஹனுமான், ஈன்ற தாயின் ஆணையினை ஏற்காமல் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அன்பு தாய் அஞ்சனையை நீ நிராசை அடைய செய்தால் அது என்னை வேதனைப்படுத்துவதற்கு சமம். செல், ஆசிரமம் சென்று அன்பு தாயின் ஆணையை ஏற்றுக்கொள். செல் ஹனுமான். தங்களை நான் என் பிரபுவாக கருதுகிறேன். தங்களுக்கு விரோதமாக என்னால் நடக்க இயலாது. ஹனுமான், இப்புவியில் இருக்கும் அனைவரும் பல பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் காலத்தில் பலவற்றில் பாசம் கொள்கிறான். மனிதன் கொள்ளும் பாசங்களில் பல வகை உண்டு. சகோதர சகோதரிகள் பாசம், சக உறவினர்கள் மீது பாசம், ஆளும் அரசனிடம் பாசம், வணங்கும் கடவுள் மீது பாசம், பிறந்த மண்ணின் மீது பாசம். ஆனால் இவ்வனைத்து பாசங்களிலும் சிறந்தது தாய்ப்பாசம் அல்லவா? காரணம், ஒரு தாய்ப்பாசம் சிறக்கவில்லை எனில் அங்கு மற்ற பாசம் பிறப்பெடுக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் ஹனுமான், உடனே செல், விரைந்து சென்று தாயின் ஆணையை ஏற்பாயாக. செல்.
தங்கள் வார்த்தையை என்னால் மீற இயலாது பிரபு. தங்கள் வார்த்தைக்கு பணிந்து செல்கிறேன். நான் என் கடமையை ஆற்றுகிறேன் ஹனுமா, நீ சென்று உன் கடமையை ஆற்றுவாயாக. ஒன்றை மட்டும் நினைவில் கொள், இப்போது நான் இட்ட ஆணையை பற்றி நம் இருவரை தவிர இன்னொருவர் அறியக்கூடாது. உத்தரவு பிரபு. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன். தங்கள் வார்த்தையை ஏற்காமல் சென்றதற்கு மன்னிப்பு கோருகிறேன். அதற்கு காரணம், நான் பிரபு ஸ்ரீராமரின் பக்தியோடு பின்னி பிணையப்பட்டவன். என்னை மன்னிப்பீர்களா தாயே? அன்பு தாயே, நான் தவறு செய்ததால் தங்கள் மகன் இல்லாமல் ஆகிவிடுவேனா? மன்னிப்பீர்களா தாயே? சரி தாயே, தாங்கள் என்னை மன்னிக்கவில்லை என்றால் காசியின் அரசரை பிடித்துச் சென்று ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்து விடுவேன். ஆம். ஒரு நிபந்தனையின் பேரில் உன்னை என்னால் மன்னிக்க இயலும். நான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக நீ காசி அரசரை ரட்சிக்க வேண்டும். அவர் எங்கிருக்கிறார்? அரசே, வெளியே வாருங்கள். நடந்தது புரிகிறதா? தாம் தெரியாமல் செய்த தவறால் எங்களுக்குள் இன்னல் ஏற்பட்டு விட்டது. நான் வேண்டுமென்று எதையும் செய்யவில்லை. தெரியாமல் செய்தது என்று அறிவேன். இருப்பினும் தாம் ஒரு அரசர். அரசர் எவ்வழியோ அவ்வழியை பிரஜைகளும் பின்பற்ற தொடங்குவார்கள். தாங்கள் ரிஷி முனிவர்கள், சாதுக்கள், பிராமணர்கள், ஞானிகள், இவர்களிடம் ஆசியை பெறுங்கள். கால்களில் விழுந்து அவர்களின் அனுகிரகத்தை பெறுங்கள். தாம் கூறியபடியே நடக்கிறேன். ஆனால் என் இன்னுயிரை தாமே காக்க வேண்டும். கூறுவது மிக எளிது, ஆனால் அது முடியாத காரியம். காசியின் அரசரே, அகிலத்தின் அனைத்து சக்திகளும் ஓர் சக்தியாக திரண்டு பிரபு ஸ்ரீராமரை எதிர்த்தாலும் என் பிரபு ஸ்ரீராமரின் ஓர் அஸ்திரத்தை எதிர்கொள்ளக்கூட அவைகளால் இயலாது. ஆனால் என்னுடைய தாய் தங்களுக்கு அபயம் அளித்துள்ளார்கள். அதை நான் காப்பாற்றியாக வேண்டும். இப்போராட்டத்தில் என் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ளவும் நான் தயங்க மாட்டேன். தங்கள் உயிரை காப்பாற்றியே தீருவேன். இந்த நன்றியை என் வாழ்வில் என்றும் மறவேன். இக்கணத்திற்கு பிறகு என் ஒவ்வொரு ஆணையையும் தாம் சிறு சந்தேகம் கொள்ளாமல் ஏற்க வேண்டும். தாம் கூறுவதையெல்லாம் நிச்சயம் நான் கேட்பேன். தாயே, இவரை என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அழைத்து செல் மகனே, ஆனால் இவருக்கு எதுவும் நேரக்கூடாது. தாயே, தங்கள் ஆசி மட்டும் இருந்தால் என் அரவணைப்பில் இவர் பத்திரமாக இருப்பார். விஜயி பவ. வாருங்கள். வணக்கம் மகாராஜா. என்ன தகவல் கொண்டு வந்தாய் மகாராஜா? காசியின் அரசர் அனுமனின் சரணங்களில் சரணடைந்து விட்டார். அதோடு தாயின் வார்த்தையை ஏற்க முடிவு செய்த அனுமன் காசியின் அரசரை காப்பாற்றுவதற்காக தம்மை இப்போது எதிர்ப்பதற்கும் துணிந்து விட்டார். அனுமனின் ஒவ்வொரு நடவடிக்கையும் என் ஆணைப்படிதான் நடக்கிறது. தாயின் உத்தரவை ஏற்பாயாக என்று நான் தான் ஆணையிட்டேன். ஆனால் நான் ஒரு அரசன். நான் ராஜ தர்மத்தை பின்பற்றவில்லை எனில் அது என் பிரஜைகளுக்கு முன்னால் ராஜ துரோகமாகிவிடும். ஆகையா, ஓர் அரசனுக்குரிய காரியங்களை நான் உடனே செய்தாக வேண்டும். ஒற்றனே, ரகுகுலத்தின் நியதி என்னவென்றால், நம்முடைய வழியில் எவரேனும் குறுக்கிட நேர்ந்தால் அவரின் உயிரை பறிக்கவும் தயங்கக்கூடாது. இல்லையெனில் நடக்கும் போராட்டத்தில் தன் உயிரை அவன் தியாகம் செய்ய வேண்டும். காசியின் அரசனை காப்பாற்றுவதற்கு ஆஞ்சநேயனே என் முன் வந்து நின்றாலும் அவன் என் பிரிய பக்தன் என்பதை அடியோடு மறந்து அவனை எதிர்க்க வேண்டி வரலாம். அவர்கள் இருவரும் எங்கிருக்கிறார்கள் மகாராஜா? காசியின் அரசனும் அனுமனும் ஒன்று சேர்ந்து அயோத்தியின் தெற்கில் உள்ள சரய நதியின் கரையோரம் நடந்து செல்வதை கண்டேன். தெற்கு எல்லையிலா? ஆம் மகாராஜா.
நமது சேனை அங்கிருக்கிறது அல்லவா? எவ்வித சந்தேகமும் தேவையில்லை. அப்பகுதியில் உள்ள சேனாதிபதியின் ஆணையை ஏற்று அயோத்தியின் சேனையை சேர்ந்த வீரர்கள் அனுமனையும் காசி அரசரையும் சுற்றி வளைத்து விட்டார்கள். அனுமனை சுற்றி வளைத்தாயிற்றா? இப்போதே நாம் அங்கு செல்ல வேண்டும். வாருங்கள். ஆஞ்சநேயா, தம்முடன் ஒருவன் இருக்கிறானே, அவன் காசியின் அரசனாவான். அவனை எம்மிடம் ஒப்படைத்துவிடு. இயலாது சேனாதிபதி, இவர் என்னிடம் சரணடைந்து விட்டார். இவரை தம்மிடம் ஒப்படைக்க இயலாது. பிரபு ஸ்ரீராமர் இவ்விடம் வரட்டும், இது பற்றி பேசி ஒரு முடிவெடுக்கலாம். அவர் வரும் வரை எம்மால் காத்திருக்க இயலாது. மூர்க்கமாக பேசுவதை விட்டுவிடு சேனாதிபதி. இல்லை என்றால் சுற்றியிருக்கும் வீரர்களுக்கு இன்னலை விளைவித்தாய் என்ற அவப்பெயர் உன் தலையில் விழும். வீரர்களே, காசியின் அரசனை பிடியுங்கள். ஒருவேளை அனுமன் தடுப்பதற்கு வந்தால் அவனையும் கயிற்றில் கட்டி போடுங்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது, தாம் தனியாக நின்று ஒரு சேனையையே வென்று விட்டீர்கள். வணங்குகிறேன் ராஜமாதா. வணக்கம் சுமந்தரரே. என்ன என்ன விஷயம் கூறுங்கள். ராஜமாதா, காசியின் அரசன் தன் உயிரை ரட்சிக்க அஞ்சனை தாயிடம் சரணடைந்தான் என்று சற்று முன்தான் செய்தி கிடைத்தது. அஞ்சனை தாயும் அந்த பொறுப்பினை பலம் பொருந்திய அனுமானிடம் ஒப்படைத்துள்ளார்கள். தாம் என்ன கூறுகிறீர்கள் சுமந்தரரே? கூறுவது அனைத்தும் சத்தியம். அப்படி என்றால் அனுமான் தன்னுடைய பிரபுவை எதிர்க்க யுத்தகலத்திற்கு செல்வான் என்கிறீர்களா? ராஜமாதா, இது தர்ம சங்கடமான நிலையாகும். இன்று பகவானும் பக்தனும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனுமன் என்பவன் ராமனுக்கு இன்னல் ஏற்பட்ட சமயத்தில் எல்லாம் ராம சேவகனாக வாழ்ந்திருக்கிறான். தன்னுடைய பக்தர்கள் அனைவரிலும் ராமனுக்கு பிடித்தது அனுமன் ஒருவன்தான். அப்படிப்பட்ட அனுமான் ராமனோடு யுத்தம் செய்வானா? சுமந்தரரே, நடந்த விவரங்களை உடனடியாக வசிஷ்டருக்கு தெரிவியுங்கள். தங்கள் உத்தரவு ராஜமாதா. இந்த யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? என்ன, ராமனுக்கும் ஹனுமனுக்கும் யுத்தமா? என்ன, ராமனுக்கும் ஹனுமனுக்கும் யுத்தமா? இது அர்த்தமற்றதாகும். இவ்வுலகில் பகவானுக்கும் பக்தனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் அவர்கள். ஆனால் இன்று அவர்களுக்கிடையே யுத்தம் மூளப்போகிறதா? கற்பனையும் செய்ய இயலவில்லை. ராமனுக்கும் அனுமனுக்கும் நான் இன்னலை விளைவித்து விட்டேனோ? உருவாகியிருக்கும் இப்பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுகிறேன். தம்மால் அது முடியாத முனிவர் அவர்களே, மகாராஜா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முடிவெடுத்து விட்டார். எந்த நேரத்திலும் அவர் யுத்த பூமியை சென்றடைவார். அதோடு அந்த வாயு புத்திரன் அனுமான்
தாக்க வரும் அயோத்தியின் வீரர்களை தூக்கி எறிய துவங்கிவிட்டார். வீரர்களில் பலர் வேதனையில் வாடுகிறார்கள். தாங்கள் கூறுவது உண்மைதானா? தாம் கூறும் வார்த்தைகளை என்னால் நம்ப இயலவில்லை. ஆனால் நான் கூறுவதெல்லாம் உண்மையாகும். மகாராஜா ஸ்ரீராமர் தம்முடைய வீரர்களின் நிலைமையை பார்த்தார் என்றால் அதன் பிறகு அவர் அனுமானை மன்னிக்கவே மாட்டார். வாருங்கள் முனிவரே. அயோத்தியின் வீரர்களுக்கு என் கரங்களால் நானே இன்னலை விளைவித்து விட்டேனே. ஏன் நான் இவ்வாறு செய்தேன்? இன்ற தாய்க்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றத்தானே இந்த காசியின் அரசன் என் தாயிடம் உண்மையை மறைத்து அபயம் தேடிக்கொண்டான். இவனால் தானே இத்தனையும் நேர்ந்தது. யுத்தத்தில் தங்கள் வீரத்தைக் கண்டு நான் மெய் சிலிர்த்தேன். எதிர்த்து வந்த வீரர்கள் தம் வீரத்தைக் கண்டு நடுங்கத் தொடங்கினர். அயோத்தியின் வீரர்கள் தம்முடைய கரத்தில் தவிடுபொடி ஆனார்களே. அவ்வீரர்கள் புயலில் சிக்கிய துரும்பை போல வீழ்ந்தார்கள். தம்முடைய வீரத்திற்கு ஈடு இணை இல்லை. காசியின் அரசரே, தாம் என்னை பாராட்டத் தேவையில்லை. என் திறமை பற்றி நான் நன்கறிவேன். இவ்விடத்தில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் உமது உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான். பாருங்கள் என்னுடன். என் பிரபுவின் வார்த்தையாலும் தாயின் நாணையை ஏற்றதாலும் வாயுபுத்திர அனுமானான நான் இன்று என் பிரபுவையே எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என் பிரபுவும் இவ்வாறே எண்ணி வாடிக்கொண்டிருப்பாரா? காசியின் அரசரே, இந்நேரம் பிரபு ஸ்ரீராமர் அனைத்தையும் அறிந்திருப்பார். எந்த நேரத்திலும் அவர் தம்மை காண இங்கு வரலாம். இங்க எனது நிலை? காசியின் அரசரே, தாம் கவலை கொள்ள தேவையில்லை. இப்போது நான் கூறுவதை தாம் சரியாக பின்பற்ற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? விரைவாக கூறுங்கள். கூறுகிறேன். இந்த நதியின் பெயர் சரை. தாம் இதில் இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் நில்லுங்கள். பிறகு தொடர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். ராமநாமம் ஜபிக்க வேண்டுமா? ஆனால் என் உயிரை பறிக்க அல்லவா அவர் வருகிறார்? எனது உயிருக்கு பயந்துதானே நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். காசியின் அரசரே, ஒரு மனிதனாகப்பட்டவன் இன்னொருவனைக் கண்டு அஞ்சினான் என்றால் அவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள பலம் பொருந்திய இன்னொருவரின் உதவியை நாட வேண்டும். பிரபு ஸ்ரீராமரை விட உயர்ந்தது ராமநாமமாகும். பக்தியோடு உண்மை மனதோடு தாம் ராமநாமத்தை ஜெபித்தால் இன்று உமது உயிருக்கு ஏற்பட்டுள்ள சங்கடம் பனிபோல் விலகும். தாங்கள் கூறுவது உண்மையா? இதில் சந்தேகம் வேண்டாம். ராமநாமம் என்பது மிருத்யு சஞ்சீவினி மூலிகையை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாகும். நான் கூறுவதை கேட்டு அதை தாம் பின்பற்ற வேண்டும். பிறகு நடப்பதை காணுங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? விரைந்து செல்லுங்கள். யார் காரணம் இதற்கு? இதற்கு காரணம் அனுமனா? ஆம் மகாராஜா. இதை என்னால் நம்ப இயலவில்லை. ஆனால் ஒற்றர்களின் வார்த்தைப்படி அதுதானே உண்மையாகிறது. ஏதோ தவறு நேர்ந்துள்ளது. அனுமனால் இவ்வாறு நடக்க இயலாது. மன்னியுங்கள் மகாராஜா. ஒருவர் வேண்டுமானால் தவறாக கூறலாம் அரசே. ஆனால் நாம் இங்கிருந்து அனுப்பி வைத்த ஒற்றர்கள் அனைவரும் கூறியது ஒரே கருத்தல்லவா மகாராஜா? உனது இந்த நிலைக்கு காரணம் யார்? என்னுடைய இந்த நிலைக்கு அனுமன் தான் காரணம். இதற்கு காரணம் அனுமன் என்றால் அந்த அனுமனால் என்னிடமிருந்து தப்ப இயலாது. அயோத்தி வீரர்களுக்கு இன்னல் விளைவித்தவர்கள் என்னால் மன்னிக்கவே இயலாது. அந்த காசியின் அரசனோடு சேர்த்து அனுமனையும் நான் தண்டித்தே தீருவேன். அவர்கள் இருவரும் எங்கே? அனுமன் காசியின் அரசனோடு நதிக்கரையோரம் சென்றார்.
நில்லுங்கள் வீரர்களே. ஸ்ரீராம்.